வணக்கம் எவ்ரிவன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ராஸ்பெரி பை பிக்கோ சீரீஸில் வீடியோ நம்பர் 3. நான் உங்களாக இருக்கே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து இன்னையிலேருந்து ஸோ இந்த வீடியோலேருந்து இனிமேல் இன்ட்ரடக்ஷனுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறதில்லை, நம்மளோட கண்டென்ட் டைரெக்டாக ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இன்ட்ரடக்ஷன் நம்ம கடைசியில் வேணால் வச்சுக்கலாம். சரி, நம்ம வந்து டைரெக்டாக நம்ம கண்டென்ட்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி என்ன நம்ம பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிஸ்டமில் தானி ஐடி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த தானி ஐடி வச்சு தான் நம்ம வந்து ராஸ்பெரி பை பிக்கோவோ ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். சரி, வாங்க நம்ம இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ உங்களோட பிசியில் ஏதோ ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்னோடதெல்லாம் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் இருக்குது, நான் அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள் சிஸ்டம் வந்து இன்டர்நெட் கூட கனெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. கனெக்ட் ஆன உடனே ஸோ நான் ஃபஸ்ட்டு கூகுள் பேஜுக்கு டைரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கூகுள் ஜியோ. ஓகே, ஸோ கூகுளுக்கு வந்தாச்சு. சரி, இப்போ வந்து இந்த இடத்துல THONNY தானி ஐடி, ஸோ இதை வந்து டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டே இந்த ஒரு வெப்சைட் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே தான் நம்ம போகிறோம். இதுக்கு வெப்சைட்டோட நேம் வந்து ஒன்ஸ் பார்த்துக்கோங்க, thonny.org. ஓகே, நான் இப்போ இதுக்குள்ளே போய்க்கிறேன். இதுக்குள்ளே வந்தோடனே உங்களுக்கு டைரெக்டாக ரொம்ப சிம்பிளான ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் தான் வச்சுருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு மேலேயே வந்து ஃபஸ்ட்டே வந்து உங்களுக்கு டவுன்லோட் லிங்க்லாம் கொடுத்துட்டாங்க. நம்ம இங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சில பேர் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ அவங்களாம் வந்து இதுக்கு கீழே போய் கொஞ்சம் பாருங்கள். ஸோ இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த தானி ஐடியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்றதை உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட டெவலப்மெண்ட்டுக்கு ராஸ்பெரி பையும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்றது தான். ஸோ அதனால் நமக்கு வந்து ராஸ்பெரி பையோட போர்ட்ஸ் எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ண முடியும். ஓகே, நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு இன்ஸ்டாலேஷன் கொடுத்துருவோம். ஸோ நான் வந்து விண்டோஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணுறேன். ஸோ விண்டோஸ் கிளிக் பண்ணால் நமக்கு டவுன்லோடிங் ஸ்டார்ட் ஆகும். மற்ற சிஸ்டமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆனால் டவுன்லோடிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும், பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. எனக்கு ஓப்பன் ஃபைல் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஓப்பன் ஆனோடனே டேரெக்டாக வந்துடுச்சு. இப்போ வந்து நான் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போயும் வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா படித்து பார்த்துக்கோங்க. ஸோ பெருசாக பேராகிராஃப் இல்லைனாலும் பயப்பட வேணாம். அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ வந்து உங்களோட லொக்கேஷன், நீங்கள் வந்து இந்த சாஃப்ட்வேரோட லொக்கேஷன் எங்கே இருக்கணுன்றத சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து டெஃபால்ட்லேயே விட்டுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ டெஃபால்ட்லேயே இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் அண்ட் க்ரியேட் டெஸ்க்டாப் ஐக்கான், இது வந்து தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து டெஸ்க்டாப் ஐக்கான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு தேவைப்படும். அண்ட் நெக்ஸ்ட். ஓகே, அவ்வளோதான், நம்ம இன்ஸ்டால் கொடுத்துருன்னா இப்போ இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் இது வந்து இன்ஸ்டால் ஆயிடும். இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு, ஃபினிஷ் கொடுத்துக்கலாம். ஃபினிஷ் கொடுத்த உடனே இப்போ நம்ம அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஓப்பன் பண்ணோடனே எனக்கு லாங்குவேஜ் கேட்குது அண்ட் இனிஷியல் செட்டிங்ஸ் கேட்குது. ஸோ இனிஷியல் செட்டிங்ஸ் வந்து ராஸ்பெரி பைக்குனா நீங்கள் ராஸ்பெரி பை வச்சு போய்க்கலாம். நான் வந்து இப்போ ஸ்டாண்டர்ட் வச்சுக்கிறேன். அண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லெட்ஸ் கோ. ஓகே, உள்ளே வந்தோடனே நமக்கு பைத்தான் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ நமக்கு இதை பார்த்தோன்னே தெரியுது, இந்த ஷெல் நேம்லேயே உங்களுக்கு தெரியும். ஸோ பைத்தான் 3.7.9 வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. அண்ட் இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு விஷயம் என்ன செக் பண்ண போகிறோம்னா, நம்மளோட இன்டர்பிரட்டர் இன்ஸ்டால் இருக்கான்றதை செக் பண்ண போகிறோம். ஓகே, இன்டர்பிரட்டர் நான் வந்து என்ன பண்ணேன்னா, சாரி சொல்ல மறந்துட்டேன்னா, டூல்ஸில் ஆப்ஷன்ஸில் இன்டர்பிரட்டர் போய்க்கிறேன். இதில் இங்கே செலெக்ஷன் பண்ணுற இடம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் நம்மளோட இன்டர்பிரட்டர் வந்து செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு வந்து மைக்ரோ பைத்தான் ராஸ்பெரி பை பிக்கோ இப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து டைரெக்டாக வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இது கண்டுபிடிக்க முடியல, இது இல்லைன்னா புது வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த மைக்ரோ பைத்தான் ஜெனரிக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு இது இருக்கனால நம்ம இதை தான் யூஸ் பண்ணி போகிறோம். அண்ட் போர்ட் செலெக்ஷன் நம்ம வந்து நீங்களே இந்த வந்து டிடெக்ட் ஆட்டோமேட்டிக்கலி விட்டுட்டிங்கன்னா அதுவே டிடெக்ட் பண்ணிக்கும். இல்லைன்னா நீங்கள் வந்து போர்ட் கனெக்ட் பண்ணக்கப்புறம் நீங்கள் இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த போர்ட்டுன்றது வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், ஓகே கொடுத்துட்டேன். அண்ட் முடிஞ்சிச்சு. இப்போ கீழே இங்கே வர்ற மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு இன்டர்பிரட்டரும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் தான். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் எந்த ஒரு போர்டு கனெக்ட் பண்ணலை. ஸோ அதனால் இந்த மெசேஜ் வருது. சரி, ஓகே. ஸோ இன்னையோட அதாவது இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அண்ட் அடுத்து நம்ம வந்து ராஸ்பெரி பை பிக்கோ வந்து அடுத்த வீடியோவிலேருந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாத்துக்கும் பை பை டாட்.